மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக இந்த ஜூலை மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு ஒரு இன்றியமையாத ஒரு வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறார்ல. ஆபக்கூக் 3:2 அந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? எனக்கு என்ன உண்டாயிற்று, வருஷங்களின் நடுவில் உம்முடைய கிரியை நீர் என்ன பண்ணுகிறீர், உயிர்ப்பியும், வருஷங்களின் நடுவிலே அதை விளங்கவும் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி இந்த மாதம் முழுவதும் நம்ம இதை அற்புதமாய் டிராவல் பண்ண உதவி செய்தார். இந்த மாதத்துல ஆண்டவர் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து அதை உங்களுடைய பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல விளங்க செய்ய வல்லமுள்ளவரா இருக்கிறார் என்று அனுபவிக்கிற ஒவ்வொருத்தரும் கொண்டாடுகிற நேரம் இது. Come on. Do you believe that? Do you believe that? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பாக்கல, என்ன சொல்ல போறீங்க? ஆண்டவர் என்னோட ஆவி ஆத்மா சரீரத்தை உயிர்ப்பித்து அதை என்னோட பர்சனல் ப்ரொஃபஷனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல விளங்க பண்ண போகிறார். எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3. வாயில திறந்து நல்ல பகிரங்கமா சத்தமா அறிக்கை பண்றதுல பெரிய வல்லமை. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மத்தியில் ஆரம்பித்திருக்கிறார். உங்களை உயிர்ப்பிப்பது ஆண்டவருக்கு லேசான காரியம், லேசான காரியம். ஒரு மேல நான் இதுதான் போ தோட்டத்தில் பார்க்கும் பொழுது சாப்பிட்டு மாங்கொட்டைய சாப்பிட்டு போட்டு அது ஒரு தொட்டில போட்டு வச்சோம். அது பார்த்தா இன்னைக்கு ஒரு அழகா ஒரு மாங்கன்னா வந்திருக்கு. பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு அந்த சாதாரண தூக்கி எரியப்படுகிற கொட்டையில ஒரு ஜீவனை கொடுத்து ஒரு வளர்ச்சியை கொடுக்கிற தேவன் உண்மையில வர இருக்குன்னா, உன்னையும் என்னையும் நேசிக்கிற தேவன் அவர் எந்த மட்டும் நம்மை உயிர்ப்பிக்க உண்மையிலவராக இருக்கிறார். Today I'm going to tell you very important part of the revival பத்தி, அல்லது சபை இன்றைக்கு ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து சபை தனிப்பட்ட மனிதன் இது எல்லாத்தையும் சேர்ந்து நிழலாட்டமாய் இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை பார்த்த பிறகு பிறகு ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு பெரிய பாத்திரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஏற்கனவே 2-3 வாரமா பேசிட்டு இருக்கோம். வெல்ஷ் ரிவைவல் காரணமான ஈவான் ராபர்ட்ஸ் என்று சொல்லுகிற ஒரு அருமையான தேவதாசன் எழுப்புதலைக்காக ஆண்டவர் பயன்படுத்தின பல பாத்திரங்களில் அந்த பாத்திரத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். அதற்கு முன்பாக எழுப்புதலை நாம் பெற்றுக் கொள்வதற்கு அல்லது அதை என்னுடைய அவசியத்தை உணராதபடிக்கு நமக்கு என்னெல்லாம் நடக்கும், நம்ம ஏன் அதை உணரணும், சபை இன்றைக்கு எப்படி இருக்க போகிறது, இந்த காலகட்டத்தில் அதை நாம் எப்படி உணர்ந்து எழும்ப வேண்டும் என்பதை நாம் அறிந்து நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களுக்கு நேழ்நாட்டமாய் நமக்கு நேழ்நாட்டமாய் பேச போகிற ஒருத்தருடைய வாழ்க்கை யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்சோன். சிம்சோன் என்ற நியாயாதிபதியை ஆண்டவர் ஒரு வல்லமையான பாத்திரமாய் உருவாக்கினார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சிம்சோனை ஆண்டவர் தாயின் கருவில் இருக்கும் பொழுதே அவனை ஒரு ஒரு திட்டவட்டமான டெஸ்டினேஷனுக்காக ஆண்டவர் அழைத்து அவனோட அப்பா அம்மாவையும் ஒரு கண்டிஷன்ல வைத்து அவனை உருவாக்கி அபிஷேகத்தில் இருக்கிறார். ஒரு பராக்கிரமசாலியா இஸ்ரேல் ஜனங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறதற்கு ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட சிம்சோன். இன்றைக்கு சிம்சோனோட வாழ்க்கை தான்
சபைக்கு நிழலாட்டமாய் அல்ல தனிப்பட்ட ஆவிக்குரியவனுடைய வாழ்க்கைக்கு நிழலாட்டமாய் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இன்றைக்கு அபிஷேகித்து அந்த பராக்கிரமமான அநேக காரியங்களை செய்ய வைத்தார். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு கழுதையின் தாடை எலும்பினால எத்தனை பேரை கொன்றாரு? 1000 பேரை கொன்றிருக்கார். ஒரு கழுதை போற வழியில அவனுடைய பெண் ஜாதியை பார்க்க முடியா போகிற வழியில சிங்கம் எதிர்ப்பட்டு அந்த சிங்கத்தின் பிடரிய வாயை பிளந்து எடுத்து அதை அப்படி சாதாரண ஒரு ஆடை போல கிழித்து போட்டான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லு. அவ்வளவு பராக்கிரமம் நிறைந்த அந்த சிம்சோன், அவனுக்கு ஒரு ரகசியம் இருந்தது. அவனுடைய ஆவிக்குரிய வல்லமை, அவனுடைய ஆவிக்குரிய பெலன், அவனுக்குள் ஒரு ரகசியம் இருந்தது. அவன் வேறு பிரிக்கப்பட்டவனா இருந்தான், நசரிய விருதங்கள் உள்ளவனா இருந்தான். அவனுடைய சீக்ரெட் அவனுக்கு மட்டும்தான் தெரிந்தது. அவனுடைய அப்பா அம்மாவுக்கு தெரியும், வேற ஒருவருக்கும் தெரியாது. ஆனா உலகம் அவன் மூலமாய் உண்டான பராக்கிரமத்தை கட்டு அஞ்சினது. இதெல்லாம் ஒரு பகுதி, இதெல்லாம் இப்போ அவனுடைய முடிவைதான் இன்றைக்கு நான் பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட நபனை பெலிஸ்தர் கண்டு பயப்படுறாங்க, அவங்களுடைய அநேக யுத்தத்தில் ஜெயிக்கிறாங்க. ஆனா இந்த சிம்சோனை தோக்கடிக்கிறதுக்கு அவங்க ஒரு ஐடியா பண்றாங்க. என்னடா ஐடியா? அவனுடைய பலவீனம் என்ன? அவனுடைய பலவீனம் என்ன? அவனுடைய பெண் ஜாதி தான் அவனுடைய பலவீனம். இவன் போற போக்கில் இவனுடைய கண்கள் மெய்ந்தது. இஸ்ரவேலுடைய ஸ்திரீகளை தாண்டி பெலிஸ்தருடைய ஸ்திரீகள் மேல இவனுடைய கண்கள் பாய்ந்தபடினால அதுலேயே அவனுக்கு ஒரு கண்ணியா இருந்தது. கண்ணி வைக்கப்பட்ட இடம் என்று எப்படி அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க இவனுடைய ரகசியத்தை. ரகசியத்தை தெரிஞ்ச உடனே இவங்க என்ன பண்றாங்க? கூலி அமர்த்தி பணங்கள்லாம் கொடுத்து ஆசை கொடுத்து அந்த பெண்மணிய இவனுடைய இருதயத்தை கரைய பண்ணி ரகசியத்தை வெளியே கொண்டு வர முடியாக ஏவி விடுறான். உண்மையான அன்போ உறவோ இருக்கிறவர்கள் யாரும் இதை செய்ய முடியாது. அதனாலதான் நீங்க எவ்வளவு கவனமாய் இந்த உலகத்துல வாழ வேண்டும். இன்னைக்கு நிறைய சகோதர சகோதரிகள் தன்னுடைய அபிஷேகத்தையும் ஸ்தானத்தையும் இழந்து போகிறதற்கு இந்த காரியத்தை பிசாசன் பயன்படுத்துகிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்ப சிம்சோன் இந்த பெண் ஜாதிகிட்ட போறான். தெளிலாளோட மடி அவன் படுக்கிறதுக்கு இன்பமாயும் சுகமாயும் இருந்தது. இதை எதிரிகள் கண்டுபிடிச்சு இதையே ஆயுதமாக மாற்றி தெளிலாளுக்கு நல்ல பணமும் வெள்ளியும் பொன்னும் கொடுத்து நான் உன்னை நன்றாக பார்த்துக்கலாம், ஆனா இந்த ரகசியத்தை வாங்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவளை பின்தொடர்றாங்க. எத்தனை முறை தோல்வி அடையுது அவன் சொல்றான் இதுன்னு. அப்ப அது ஒரு முறை அவன் சொல்றான், என்னோட முடிய வந்து நீ வந்து என்ன பண்ணு, அடிச்சு வை, ஒரு புது கயிறுனால கட்டி வை, இப்படி எல்லாம் பல யுக்திகளை சொல்றான். ஒவ்வொரு முறையும் பெலிஸ்தர்கள் வர்றாங்க, பெலிஸ்தர்கள் உண்மையில் வந்துட்டாங்கன்னு சொல்லும் பொழுது பைபிள் சொல்லுது ஒரு தீ பொறி பட்டது போல அந்த அந்த கயிறு எல்லாம் அந்த அருந்து அவன் மறுபடியும் பலன் கொண்டு எழுந்தான். அவன் அபிஷேகத்தில் நிலைத்திற வரைக்கும் இருந்தது. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர் பாருங்க. அவருடைய கிருபைகளும் வரங்களும் மாறாதவைகள். அதனாலதான் நீங்க ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய காரியம் உண்டு. பட் இது இல்லை இன்றைக்கு நான் பேச போகிறது. சோ இவைகள் எல்லாம் தாண்டி இவைகள் வந்தாச்சு. ஆனா கடைசியா அழுத்து போய் பைபிள் சொல்லுது அவள் தன்னுடைய அவள் சலித்து போகிற வரைக்கும் அவனை அலட்டி கொண்டே இருந்தாள். சொல்லு சொல்லு சொல்லு, என் மேல உனக்கு அன்பு இல்லல, என் மேல உனக்கு உண்மையான அன்பு இல்லல, நீ இப்படி பண்ற அந்த பிளாக்மெயிலிங் பார்ட்டுக்கு வந்த பிறகு இஸ் ஹார்ட் காட் ப்ரோக்கன். அவன் தன்னுடைய ரகசியத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டான். அவன் ரகசியத்தை சொல்ல என்னது, சவரகன் கத்தி என் தலைமையில பட்டதே இல்லை, அது படுற நாள்ல என் பலன் போயிடும் என்ற ரகசியத்தை அவன் சொல்லிட்டான். இப்போ இந்த பெண்மணி என்ன பண்ண, தூங்கும் பொழுது அவனுக்கு தெரியாமையே என்ன பண்ணிட்டாங்க, ஷேவ் பண்ணிட்டான். இந்த முறை பெலிஸ்தன் வருகிறான்னு சொல்லும் பொழுது அவனால எழுந்துக்க முடியல. தேவனுடைய ஆவியானவர் தன்னை விட்டு அகன்றதை அவன் அறியாதவனா இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, இது ரொம்ப டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷன். தேவன் உங்களோடு கூட சில நேரத்தில் நாம்
இது செய்யும் பொழுது நமக்குள்ள ஒரு 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 குத்துதல் உண்டாக்கும், நம் மனம் திரும்புவோம், போய் போகும். ஆனால் உணர்வே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் போயிட்டீங்கன்னா தேர் யூ ஆர் இன் அ டேஞ்சரஸ் ஸ்டேட்னு அர்த்தம். கத்திரி ஆவியானவர் சிம்சோனை விட்டு நீங்கினதை அவன் அறியாதவனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டான். எதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதோ அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டதுனால அவன் அறியாதவன. இப்ப என்ன நடக்குது என்பதுதான் வாசிக்க போறீங்க. வாசிங்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 16 அதிகாரம் 22ல இருந்து வாசிங்க. இப்ப என்ன பண்ணிட்டாங்க? வேடிக்கை பொருளாக மாற்றப்பட்டது. சபை அல்லது இண்டிவிஜுவல் ஆவிக்குரிய வாலிபனுடைய வாழ்க்கையும் தனிப்பட்ட நபியினுடைய வாழ்க்கையும் இப்போ நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். சபையில என்ன நடக்க போறது என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். சபை இப்படிதான், அடைக்கப்பட்ட அழைப்பிலும் ஸ்தானத்திலும் நாம் இல்லாத பொழுது இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும், நம்ம அறியாமலே நடக்கும். இனி உங்களோட பெர்மிஷன் கேட்கணும்னு அவசியமே இல்லை. பிசாசான ஆளுகை செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக் பெர்மிஷன் நீங்க ஏற்கனவே கொடுத்துட்டீங்க. சிம்சன் இப்போ பெர்மிஷன் கிராண்டட் என்று அது வரைக்கும் காத்திருந்த அந்த ஆவியை நீக்கி இப்பொழுது அவன் வேறொரு பகுதிக்கு போவதற்கு கொடுக்கிறான். இப்ப அவனை என்ன பண்றாங்க? வேடிக்கையாக பரியாசம் பண்ணது கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த பிறகு நடக்கிற முதல் காரியம் என்ன வாசிங்க? வாசிங்க. தொடர்ச்ச வாசனம் வந்த வசனத்தை வாசிங்க. அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு வாசிங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து முதலாவது அவன் என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அவன் கண்களை பிடுங்கினாங்க. அப்புறம் வெண்களை விலங்கு கைகளை விலங்கு போட்டு மாவரைத்து வைக்க வைத்தார்கள். ஒரு பராக்கிரமசாலியுடைய ஆண்டவர் நிலைநிறுத்தின விதம் எப்படி, இவன் விட்டு போகப்பட்ட அந்த நிலம் எப்படி என்பதை சற்று நினைத்து பாருங்கள். God gave a beautiful responsibility, a position in his kingdom, in his work, for his people to be judged. ஆண்டவர் சிம்சோனை நியாயாதிபதியாக உயர்ந்த ஸ்தானத்துல வைத்தார். அவனுக்கு அவனுக்கு கேட்காமலே அவன் மேல அதிகாரத்தையும் ஆவியும் கொடுத்து, பராக்கிரமத்தை கொடுத்து, வல்லமையும் அதிகாரத்தையும். ஒரு சிங்கத்துக்கும் பயப்பில்ல, கரடிக்கும் பயப்பில்ல, நரிகளுக்கும் பயப்பில்ல, பெலிஸ்தருக்கும் பயப்பில்ல, சத்துருக்களுக்கும் பயப்பில்ல, எந்த விதமான காரியத்துக்கும் பயப்படாத ஒரு வீரனா இருந்த சிம்சோனை ஒரு பலவீனத்தின் நிமித்தமாக தன் ராஜ்யத்தை இழந்த பிறகு எதிரிகள் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க? முதலாவது அவனுடைய கண்களை பிடுங்கினார்கள். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். சபை அல்லது ஒரு இண்டிவிஜுவல் ஆவிக்குரிய சகோதரனோ சகோதரியோ உன்னுடைய ஸ்தானத்தையும் அபிஷேகத்தையும் நீங்கள் இழக்கும் பொழுது அல்லது அதை அலட்சியப்படுத்தும் பொழுது அது அற்பமாய் நினைக்கும் பொழுது நடக்கிற உங்களுக்கு முதல் காரியம், உங்களை அறியாமலே உங்களுடைய எதிரிகள் வரும்பொழுது முதலாவது உன் கண்களை பிடுங்குவான். உன் கண்களை பிடுங்க. ஏன் கண்களை பிடுங்கணும் யாருக்காவது யோசித்தீங்களா? இவ்வளவு பெரிய பராக்கிரமம் பண்ணினவ முதலாவது அவனை என்ன பண்ணினாங்க? அவன் கண்களை பிடுங்கினாங்க. ரெண்டாவது கை விலங்கு விட்டாங்க. முதல் காரியம் நீ ஸ்தானத்தை விட்டு விழும்பொழுது
நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம், தன் ஸ்தானத்தை விடுகிற மனுஷன் தன் கூட்டை விட்டு அலைகிற குருவிக்கு ஒப்பா இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியாது, சிம்சோன் தன் ஸ்தானத்தை இழந்துட்டான், தன்னுடைய அபிஷேகத்தை இழந்துட்டான். அந்த இழந்த பிறகு அவனுக்கு இப்ப அலைஞ்சிட்டு இருக்கான். அவனுக்கு ஒண்ணும் தெரியல, அவனுடைய கண்கள் முதலாவது பிடுங்கப்படுகிறது. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் இந்த கடைசி நாட்கள்ல தொய்ந்து போயிருக்கிறீர்கள், தொய்ந்து போகிறீர்கள், அல்லது வெளியில இருக்க சபைகள் எல்லா சபைகளும் தொய்ந்து போற நிலவரத்துக்கு ஆக போகிறது, ஒரு சேலஞ்ச் வரப்போகிறது. காரணம் என்ன, நீ கொடுக்க வேண்டிய நேரத்தையும் கனத்தையும் அதுக்கான கொடுக்காமல் நீங்கள் வேறொரு காரியத்துக்கு நீங்கள் கொடுக்கிறபடினால முதலாவது உங்களுடைய கண்கள் பிடுங்கப்படும், அல்லது இன்னொரு விதத்துல சொல்ல போனா உங்களுடைய தரிசனத்தை மங்களாக்கும். உங்களுடைய தரிசனத்திலிருந்து உங்களுடைய கண்கள் எடுக்கப்படும். உங்களுடைய தரிசனத்துல மங்களாக்கிட்டனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்க பண்ற காரியம் உங்களுடைய பாதை எதுல போறீங்களோ அப்படியே போயிட்டே இருப்பீங்க. யூ கான்ட் ஹேவ் ஸ்டாப். அதனாலதான் இந்த வாரத்துல ஆவியானவர் எச்சரித்த வண்ணமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாரத்தினுடைய கூட்டங்களில சபையினுடைய காரியங்களில பங்கு பெற முடியாதவர்கள் இந்த காலவழையில உங்களுக்கு எச்சரிப்பாக வருகிறது. அப்படிப்பட்ட வேலைகளில் இருக்கிறவர்கள் இந்த காலவழையில மனம் திரும்பி, ஆண்டவரே என்னுடைய தரிசனத்தை எப்பொழுதும் நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என் கண்கள் எப்பொழுதும் பிரகாசமா இருக்க வேண்டும், என் கண்கள் எப்பொழுதும் ஒளி உள்ளதா இருக்க வேண்டும். அல்லேலூயா, கம் ஆன். முதல் முதல்ல மனிதன் பாவம் செய்து விழுவதற்கு காரணம் எது எது பயன்படுத்தினா, கண்கள். அவர்கள் கண்கள் ஒரு மாற்றம் அன்றைய வசனம் சொல்றது, கண்கள் சரீரத்தினுடைய விளக்காயிருக்கிறது. உன் கண் சுத்தமா இருந்தால் உன் சரீரம் முழுதும் சுத்தமா இருக்கும். வசனம் சொல்லுது, உன் கண் கெட்டதா இருந்தால் சரீரம் முழுது கெட்டதா இருக்கும். அதனாலதான் ஒருத்தவங்க சிலவங்களை கண்டுபிடிக்கும் பொழுது கண்களை பார்ப்பாங்க. சில இன்டர்வியூஸ்ல கூட, ஹவ் இஸ் யுவர் ஐஸ், யுவர் ஐஸ் ஷுட் பி பிரைட். கண்கள்ல ஒளி தெரியலையேன்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, உள்ள அங்க ஒளி இல்லைன்னு அர்த்தம். கண்கள் எது தோய்ந்து போயிட்டு இருக்கு, தூக்க கழகத்துல இருக்க மாதிரினா உள்ள ஒளி இல்லைன்னு அர்த்தம். கண்கள் குருடாக்கப்பட்டவர்கள் அவர்கள் போற பாதை, எந்த பாதைக்கு அவங்க விடப்பட்டாங்களோ அதுல போயிட்டே இருப்பாங்க. இன்றைக்கு அந்த வெளிப்படத்தில் இழந்தவர்களாய், அல்லது வெளிச்சத்தை இழந்தவர்களாய், பிரகாசத்தை இழந்தவர்களாய், உன் தரிசனத்தை இழந்தவர்களாய் வாழ்வதில் அர்த்தமே இல்லை. அதனால முதலாவது எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியம், நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை குறித்தும் உங்கள் அபிஷேகத்தை குறித்தும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தின அந்த நிலவரத்தை குறித்து நீங்கள் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கண்கள் அசைக்கப்படும் பொழுது நீங்க உடனடியாக மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவரே என் கண்களை பிரகாசியம் ஆண்டவரே, என் கண்களை பிரகாசியம் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏவாளுடைய கண் அந்த சர்வம் பேசின பொழுது அவருடைய கண்கள்ல ஒரு மாற்றத்தை உண்டாக்கி, அந்த பழம் பார்க்கறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதுக்கு புசிப்பதற்கு நல்லதா இருக்கணும் அவளே தீர்மானிச்சுட்டான். ஆனா தேவன் வச்சிருக்க அந்த திட்டத்துக்கு நேராக அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டது. ஏனி வயதானது போது அவனுடைய கண்கள் மங்களா இருந்தது, அவன் பார்க்க கூடாதபடிக்கு அவன் கண் இருட்டிலா இருந்தது என்று வசனம் சொல்கிறது. அதே நேரத்தில் நீங்க பாருங்க, 84 வயது உள்ள ஒரு ஸ்திரீ, அவர்களும் மிகவும் வயது சென்ற சிமியோன், அவர் சொல்றாரு, உங்களுடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது. சோ இட்ஸ் நாட் அபௌட் யுவர் ஏஜ், உன் வயசு அல்ல, உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்தானமும் அபிஷேகமும் கர்த்தர் உங்களை வைத்திருக்க அந்த இடத்துக்கு நீங்கள் வைராக்கியத்தோடு கூட நீங்கள் பாதுகாத்துக் கொள்வது மிக முக்கியமான காரியம். வயதல்ல, உங்க கண் இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கும். உன் தரிசன மங்களாக கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, டிஎன்பிஎஸ்க்கு ஜெபித்த பிள்ளைகள் இன்னைக்கு ஜெபிக்க முடியல. ஒன்னஸ் டைம்ல பரிசுத்த ஆவியானவருக்கு நேரத்தை கொடுத்து நீங்கள் காத்திருக்க வேண்டிய நேரத்துக்கு இன்னும் கொடுக்க முடியல.
I don't know whether you are spending your time in a mall alladhu TV paakkureengala illa mobile la thevillada kaariyangala paarkureengala ivigal ellam unnudaiya alippeyum unnudaiya sthanathiyum kedukkuradhukkendu varugiradhu endradhai neengal arindhu kollunga இன்னைக்கு பிக் டேஞ்சர் ஆஃப் டெல்லிங் யூ பிக் டேஞ்சர் எனக்கு ஆண்டவருடைய கிருபையினால நான் கேட்காம ஒரு நல்ல மொபைல்லாம் கொடுக்குறாரு ஆனால் நான் தீர்மானம் பண்ண ஆண்டரை அடுவான் இவ்வளோ காரியங்கள் இருந்தும் ஆனால் இன்னைக்கு வாலிபர்களை நான் பார்த்து ரொம்ப 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 நான் யோசிக்கிற ஒரு காரியம் இந்த ஷார்ட்ஸ்ன்ற ஒரு காரியம் இட்ஸ் சோ நைஸ் ஆக்சுவலி Nice for whom? In the sthanathilum alaippilum illadhavargalukku nice. Because they don't have time. They have time. They can watch. They can watch. They can watch. இன்னைக்கு எல்லாரோட கைகளிலும் மொபைல் இருக்கிறது உங்களுடைய நேரத்தை நீங்கள் எப்படி செலவழிக்கிறீர்கள் உங்களுடைய கண்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பாருங்க பொழுதனைக்கு இன்னைக்கு வாலிபர்கள் மொபைலே பார்த்த உன் கண் பார்க்கறது தான் பார்க்கிற பார்வை இருக்கும் ஆனால் உள்ளான கண் இன்னைக்கு அநேகருக்கு இருள் அடைந்ததாக காணப்படுது ராஜ்யத்தை குறித்து ஒரு மறை உனக்கு உண்டாயிடும் நேரம் இருக்காது அதுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது வர முடியாது அதுக்கு சாக்குகளை சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கலாம் எனக்கு வீட்டில் வேலை இருக்கு எனக்கு அலுவல் இருக்கு இது இருக்கு என்று சொல்லக்கூடிய நிலவரத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க ஆனா அதுல ரீசன் என்னது உன் கண் மங்களாயிற்று என்றார் தேவ சமூகத்துக்கு வர முடியல உங்களால தரிசனத்துல நீங்க முன்பு செய்ததான காரியங்களை குறைந்திருக்கிறீர்கள் என்றால் நீங்க முதலாவது அனலைஸ் பண்ண வேண்டியது உன் தரிசனத்தின் கண் மங்களாயிற்றோ அவைகள் பிரகாசம் இல்லாமல் போயிற்றோ அல்லது பிசாசன் அது பிடுங்கிற அளவுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்களோ என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நிலவரத்தில் இருக்கும் சபையும் அப்படிதான் ஏன்னா இண்டிவிஜுவல் ஒவ்வொரு ஆவிக்குரியவர்களும் சேர்ந்தது தானே சபை சபை எப்பொழுதும் பிரகாசம் உள்ளதா இருக்கணும் சபைக்கு மிக முக்கியமானது என்ன சொல்லுங்க பில்டிங் இல்ல மியூசிக் இல்ல அழகு இல்ல டிரெஸ் முக்கியம் இல்ல மற்ற எந்த காரியம் இல்ல சபைக்கு முக்கியமானது என்ன வெளிப்படுத்தல் எல்லாரும் சொல்லுங்க என்ன சொல்லுங்க யாரை பற்றிய வெளிப்படுத்தல் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை பற்றிய வெளிப்படுத்தல் நிறைந்ததுதான் சபை கமான் எவ்ரிவன் கமான் How many of you excited of this? Amen, amen. But when you lose that and the velipadathile darisanathai neenga velumbodhu neenga sadhanam aayiduvinga sadhanamaa un kangal irul adaiyumbodhu darisanathile nee pragasikka mudiyadhana irukka Simpsonukku nadandhadhu edha dhaan edhirigal vandha un kangala pidungiri avanai enna panninaanga kindalum geliyum panni avan kaigala veithanga adutathu unnal endha velaiyum seiya mudiyadhu எந்த வேலைன்னா என்ன வேலை ஆண்டோட ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகள்ல உங்களுக்கு செய்வது கடினமாக இருக்கும் நீங்க நினைக்கலாம் I'm busy I'm too இது I'll tell you one example at this point it's not about your work it is about your heart it is about your spirit it is about your vision it is about your highs that how you are keeping you should be fervent நீங்கள் மங்களாக பொழுது உடனடியாக நீங்க மனம் திரும்பி அந்த பிரகாசத்துக்குள்ள வர வேண்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு அருமையான சகோதரன் டாக்டர் இங்க இருக்காங்க மடிப்பாக்கத்தில் ஒரு பெரிய கிளினிக் ஹாஸ்பிட்டல் வச்சிருக்காங்க ரெண்டு ஹாஸ்பிட்டல் அவருடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது அவருடைய மனைவியும் டாக்டர் அவங்களும் இவர் எனக்கு தெரிஞ்சு சர்ச்சில் வெட்னஸ்டியான இன்டர்பிரேஷன் போனோம் நினைச்சு பாருங்க இன்டர்பிரேஷன் டிரான்ஸ்லேட் பண்ண போனோம் இவர் முன்னாடி 7:30 அந்த எழுந்துக்கிறதுக்கு எப்படி ஆகலாம் அடிச்சு பிடிச்சுன்னு 7:00 போய் உட்காந்துருவாரு இது ஆனால் வீட்டில் அதுக்கு கூட சண்டை போட்டாங்க எனக்கு தெரிஞ்சு அவர்களுக்கு பயங்கர ப்ரெஷர் ஏன் நீங்கள் போறீங்க ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ வேலை இருக்கு இத்தனை பேஷண்ட்ஸ் இருக்காங்க இவங்கள பார்க்கணுமே இவருடைய இருதயம் இவருடைய கண்கள் ஒளியினால் இருந்ததுனால சொன்னார் அதெல்லாம் புரியாத அந்த சகோதரிய ஜபத்துல வைத்து அவர்கள் இது பண்ணி
கடைசியில் இவர் என்ன என்ன தீர்மானம் தருனா, நான் 7 மணிக்கு போறதுனால தான் பிரச்சனை, 6:30 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போயிடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கு தீர்மானம் படி தன்னோட வேலைகள்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு பேஷண்ட்ஸ் எல்லாம் 8:30 மேலே தான் நான் பார்ப்பேன், ஸோ நீங்கள் 9:00 மேலே தான் அப்பாயின்மெண்ட்டு அப்படின்றத அவர் ஆர்கனைஸ் பண்ணிட்டு அந்த நேரத்தை ஒதுக்கிட்டு 6:30 போக ஆரம்பித்தார். வீட்டில் இன்னும் ப்ரெஷர் ஆரம்பிச்சு, இன்னும் கூட ஆரம்பிச்சு. ஏன்னா வீட்டில் அவங்க என்னென்ன சிலர், நீங்கள் தேவன் காரியத்துக்காக செலவழிக்கிறது அலட்சியம் பண்ணி அற்பமாக எண்ணுகிற அந்த எண்ணம் வரும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களோட வீட்டார் யாராவது இருக்கும் பொழுது தப்பித்தவரை கூட யாரும் நீங்க அப்படி சொல்லிட்டாது. ஏன்னா அது இருக்கிறதுலயே மிகவும் கனமான ஒரு காரியத்தை செய்கிறதுக்காக போறாங்க. அவங்க தரிசனத்துக்காக, அவர்கள் கொடுக்கப்பட்ட வெளிச்சத்துக்காக அவர்கள் வாழ்கிறார்கள், அவர்கள் கொடுக்கப்பட்ட பிரகாசத்துக்காக அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை அறிந்து நீங்கள் உற்சாகப்படுத்துகிறவர்களா இருக்கணும். அப்ப அந்த சகோதரி போராட்டம் இருந்தது, இட் வென்ட் டு எ பாயிண்ட் டு கெட் டைவர்ஸ் ஆல்சோ. பட் திஸ் மேன் ஆஃப் காட் இஸ் ஸ்டூட். இதில் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கிளினிக் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த இருந்தது. தென் யூ யூஸ் டு கோ ஃபார் அ கெஸ்ட் லெக்சர், காலேஜுக்கு போவார், கெஸ்ட் லெக்சர் போவார். அப்படிப்பட்ட நிலவரத்துக்கு போயிருந்த நபர் கர்த்தருக்கு முதல் இப்போ வெட்னஸ்டே போனார், சனிக்கிழமை டிரான்ஸ்லேட் பண்ண ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமையும் அந்த ஊழியத்துக்கு முன்னதாரமாக ஒப்பு கொடுத்தார். ஒரு நாள் பண்ண ஆரம்பிச்சு, கொஞ்ச நேரம் பண்ணதுக்கே சண்டை வந்தது. இப்போ அது அடுத்து அடுத்தது. யூ நோ வாட் ஹேப்பன் லேட்டர் ஆன், அந்த சகோதரி விளங்கி கொண்டு தேவன் கொடுக்குற அபரிதமான ஆசீர்வாதம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மடிப்பாக்கத்தில் 2 பெரிய ஆஸ்பத்திரி வச்சுருக்காங்க. எத்தனை மெடிக்கல் காலேஜுக்கு அவர் கெஸ்ட் லெக்சரராக போகிறாரு, ப்ளஸ் அவங்களோட பிள்ளைகளை டாக்டராகவும் இந்த ஆண்டர் ஆசீர்வச்சிருக்கிறார். நீ பிரகாசிக்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கும் பொழுது, உன் கண்கள் பிரகாசமாய் இருக்கும் பொழுது உனக்கு நீ என்ன செய்வது என்று தெரியும். ஆனால் விளங்கிடப்பட்டும் படுவாய் என்றால் உன் கண்கள் குருடாக்கப்படும் பொழுது அடுத்து கிடக்கிறது உன் கைகள் கட்டப்படும். So what you will tell? I am busy. The world is busy. எனக்கு நேரமே இல்லை பிரதர், எனக்கு அது இருக்கு பிரதர், இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களை கூட கேள, என்னப்பா தம்பி பண்ற, I'm busy. என்ன பிஸி? ஷார்ட்ஸ் பார்க்கறது, வீடியோ கேம் விளையாடுறது, இது பிஸி. இந்த காரியத்தில் நான் மிகவும் ஜாக்கிரதையா இருக்கேன். இந்த கண்கள் எப்பொழுதும் பிரகாசம் உள்ளதா இருக்கும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது சொன்னார், இந்த நேரத்தில் நீங்க பார்க்கிறவனுமாய் எல்லாரும் பார்க்கக்கூடிய கண்கள் இருக்கும் என்றால் எல்லாரும் பாக்கியவான்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. உங்கள் கண்களின் ஒளிய நீங்க பாதுகாத்து கொள்ளுகிறவர்கள், தரிசனத்துல மங்காதபடிக்கு தரிசனத்தை எப்பொழுதும் பிரகாசிக்க வைக்க வேண்டும். அந்த தரிசனத்தை ஒரு இடையுறுக்கிட்டு வரும் பொழுது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேலையில ஒரு அசதி வருது, ஆராதனையில அசதி வருது, கோட்டுவாய் வருது, ஆராதனையில உங்களுக்கு வந்து ஒரு தூக்க மயக்கத்துல இருக்கீங்கன்னா, நீ யூ கிளியர்லி டிஃபைன், உங்களுடைய கண்கள் ஏற்கனவே பிடுங்கப்பட்டுச்சுன்னு அர்த்தம். நீ கண்கள் குருடாக்கப்பட்ட குருடனாய் இருக்கிற, குருடாக்கப்பட்டவர்கள் அடுத்தது அவன் சிம்சோனுக்கு செய்தது கைகள் விளங்கிடப்பட்டது. அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் எழும்ப முடியாதபடிக்கு பிசாசு கொண்டு வருது. இன்றைக்கு சபையை பிசாசானவன் அப்படி பண்ணும்படியாக எத்தனை பண்ணுகிறான், ஆனால் தேவனோ வைராக்கிய வாஞ்சியுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் சியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் கடும் வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய ஆவியை சபைக்கு அனுப்பி அவர் உயிர்ப்பிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் ஆபகோக்கு ஜெபிக்கிற வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியைகளை உயிர்ப்பியும் அதை என்ன பண்ணுங்க, விளங்கவும் செய்யும் ஆண்டவர் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் பிள்ளையே, வயதான பிறகு உனக்கு எது முடிஞ்சிருச்சு, ஏதோ வீட்டோட வேலைகள் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகளில உங்களை உற்சாகப்படுத்தி ஆண்டவர் உங்களை கட்டி எழுப்ப முடியாது. ஆண்டவர் தீர்மானம் உங்களை திட்டங்களும் வைத்திருக்கிறார். கண்கள் குருடாக்கப்பட்டவன் கைகளை கட்டப்பட, ஆனா அடுத்தது என்ன செய்தான் வசனம் வாசிக்கிறோம். சிம்சோன் என்ன பண்ணினாங்க, சிறைச்சாலையில என்ன பண்ண வச்சாங்க, மாவரைத்து வைக்க. தேவன் பிள்ளை, ஆண்டவர் ஆதி அன்புல ஆதி கிரியைகளை வைக்கப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் எப்பொழுதும் ஒரு செக் வைத்திருக்கணும். ஆண்டவரே, ஆதி அன்புக்கு என் இறுதித்த வைத்திரும், ஆண்டவரே ஆதியின் கிரியை எனக்குள் எப்பொழுதும் ஓயக்கூடாது.
நான் அதில் பெருகணும் ஆண்டவரே. இன்னும் நான் அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், ஜெபிக்கணும். இன்னும் நான் வேதத்தை அதிகமாய் வாசிக்கணும். இன்னும் சபைக்காக ஊழியம் செய்யணும், வேலை செய்யணும், பாடுபட வேண்டும் என்ற வைராக்கிய வாஞ்சி உங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ அந்த சிம்சோனுக்கு என்ன நடந்தது? அவனை என்ன பண்ணாங்க? மாவரைத்துக்கு வாழ்நாள் மாவரைச்சது உண்டா? ஆண்டவர் அபிஷேகத்தை ஸ்தானத்தில் வைத்தும் போது அவன் மாவரைத்துண்டா? அவன் பராக்கிரமம் செய்கிறவனாய், சத்துருக்களை முறியடிக்கிறவனாய், யுத்த வீரனாய், பராக்கிரமம் செய்கிறவனாய் இருந்தான். அப்படிப்பட்டவனை இன்னைக்கு என்ன பண்ண வச்சிட்டாங்க? மாவரைக்கிற வேலைக்கு விட்டாங்க. நீங்க தேவனுடைய தரிசனத்துல உங்க கண்கள் பிடுங்கப்படும் பொழுது நீங்கள் அந்நிய காரியங்கள்ல, அந்நிய வேலைகள்ல, உங்களுக்கு அடுத்த இல்லாத வேலைகள்ல போய் உணர்ந்து கொண்டிருப்பேன். அது உலகத்தில் இருக்க வேலையா இருக்கட்டும், நீங்க நினைக்கலாம் இன்னைக்கு சம்பளம் கொடுக்கறாங்க. பட் ஐ வுட் என்கரேஜ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, யூ நீட் டு வர்க் 8 ஹவர்ஸ் ஃபெர்வென்ட்லி. But at the same time, you should not be sold out for that. நீங்கள் விற்கப்படுகிற நிலவரத்தில் இருக்கக்கூடாது. உங்களுடைய அழைப்புக்கும் உங்களுடைய தேவனுடைய திட்டத்துக்கும் ராஜ்யத்துக்கும் உரிய காரியத்தை தவிர்த்து உலகத்தில் ஏன் நீங்க இருக்கிறீங்கன்னா, யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒருவேளை நீ மாவரைத்துக் கொண்டிருக்கிறாயா என்பதை இப்பொழுது நான் சொல்வது கடினமா கூட இருக்கலாம். But I want to tell prophetically this word. ஒருவேளை நீ அப்படி உழண்டு கொண்டிருப்பாய் என்றால், நீ ஒருவேளை மாவரைக்கிற அந்த இடத்துக்கு நீ தள்ளப்பட்டியா என்பதை நினைத்துப்பாய். மாவரைத்துக் கொண்டிருக்க இடத்துக்கு தள்ளப்பட்டியா? மாவரைக்கிறது உன்னுடைய வேலை இல்ல. நீ இப்ப நீயா தெரிந்து கொண்ட, நீயா தள்ளப்பட்டிருக்க, நீ ஒப்பு கொடுக்கப்பட்டபடி நான் இப்படி செய்து கொண்டிருக்க. தேவண்ட பிள்ளைகளை இன்னைக்கு சபை அவிதமாக, இன்னைக்கு சபை தேவண்ட அபிஷேகத்திலும் ஸ்தானத்திலும் இல்லாத பொழுது இன்னைக்கு வேறொரு காரியத்தில் போய் செய்து மாவரைக்கிற பிசினஸ் நமக்கு இல்ல. நம்முடைய பிசினஸ் நம்முடைய யுத்த மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவின் செயல்களோடும் நமக்கு யுத்தம் இருக்கிறது என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறவர்களாகவும் ஜெயம் எடுக்கிறவர்களாகவும் அந்த யுத்தத்தை நடப்பிக்கிறவர்களாகவும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராஜ்யத்துக்கு அடுத்த வேலைகளை செய்ய முடியாது, தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. Come on everyone, give the Lord a mighty hand. Come on everyone, give the Lord a mighty hand. Raise up. அதனால இந்த நாட்கள் I just want to give you 3 pieces of advice. உன் கண்கள் பிடுங்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லது கண் ஒளி தரிசனம் இந்த தரிசனத்தினை குறையாதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது வரும்பொழுது உடனடியாக நீ சவதரிச்சு அன்றைய பக்கம் திரும்புவாய் என்றால் கர்த்தர் உன்னை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளில வாசித்த சங்கீதத்தில் சொல்ல, உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல என்ன பண்ணுங்க? பிரகாசிக்க பண்ணுங்க. எழுந்து ஒளி வீசு, உன் ஒளி வந்தது. நீ எழும்பி பிரகாசிக்கப்படியா அழைக்கப்பட்டிருக்கிறாய். எழும்பி பிரகாசிக்க முடியாது. அபிஷேகத்தையும் நீங்க உணர்ந்து செயல்படுவீர்கள் என்றால் இந்த நிலவரத்துக்கே போக மாட்டேன். இரண்டாவது, உங்கள் கைகள் கட்டப்படாதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆதி கிரியைகள், ஆண்டுட ராஜ்யத்துக்காக செய்த கிரியைகள், எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்கன்னா தேவ சமூகத்தில் மனம் திரும்புங்க. ஆண்டவரே, நான் எப்படியாகலும் சொல்ல ஒரு சின்ன விதத்தில் நான் இணைந்திருக்கணும். ஆண்டவரே, தேவனுடைய ராஜ்யத்தின் இதில் நான் ஒரு ஸ்வீப் பண்ணுற வேலையாவது, வாய்ப்புடுகிற ஊழியத்திலேயாவது நான் இணைந்திருக்க வேண்டும். ஆண்டவரே, ராஜ்யத்துக்கென்று செய்கிற எந்த ஒரு காரியத்தில் நான் இணைந்திருக்க வேண்டும் என்று எங்கள் கைகள் கட்டப்படாத அந்த நிலவரத்துக்கு இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் கிரியைகள் செய்கிறதில் ஓயாதவர்களாக பெருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. 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 கையின் கிரியைகளை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுகிற தேவன். அந்த கையின் கிரியைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக செய்கிறதாக நாம் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. மூன்றாவது, நீங்கள் உங்களுக்கு அடுத்த வேலைகளில் மாவரைக்கிற பிசினஸ்ல விசாசனம் தள்ளிடுவோம். அதனால தான் இன்னைக்கு நான் பாருங்க, வெளியில போய் பேசணும்னா கடகடகடன்னு நல்லா பேசுவாங்க. ஒரு சினிமா பார்க்கணும்னா ஒரு 3 மணி நேரம் எப்படி டைம் போறதுன்னு தெரியலன்னு
என்டர்டெயின்மெண்ட் வரும்பொழுது இருக்கணும், ஆனால் தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது கோட்டுவா வருது, தூக்கம் வருகிற மாதிரி இருக்கிறது, பலவீனமா இருக்கிறது, ஆராதிக்க முடியாம இருக்கிறது. இவைகள் எல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காரியம். உங்களுடைய ஆவிக்குரிய ஹெல்த்தை இவைகள் சிண்டிகேட் பண்ணுகிறது. It's not about your health. It is about your spiritual health what I'm talking about. உங்களுடைய ஆவிக்குரிய ஆரோக்கிய தன்மை. மூன்றாவது, அது மாவரைக்கப்படுகிறதுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. உன்னுடைய பலனும் உன்னுடைய நேரமும் நீங்கள் சரியான உங்களோட பொசிஷனுக்கு நீங்கள் செலவிடாத பொழுது தேவையில்லாத காரியத்தில் நீங்களே இப்போ உழந்து கொண்டிருப்பீங்க. இன்னைக்கு நிறைய பேர் எப்படி சம்பாதிக்கிறாங்க, பொத்தில் உள்ள பைகளில் போடுறாங்க. ஆண்டவர் சொல்றார், இவர்கள் சம்பாதிக்கிறார்கள், பொத்தில் உள்ள பைகளில் போடுகிறார்கள். இவர்கள் சம்பாதிக்கிறார்கள், வெடிப்புள்ள தொட்டிகளில் தண்ணீர் விடுகிற மாதிரி விடுகிறார்கள். அதனாலதான் இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி அல்ல. தேவன் நம்மை ஒரு திட்டத்துக்கு நோக்கத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். ராஜ்யத்தின் புத்திரராக இருக்கும் முடியாக அழைத்திருக்கிறார். அநேகரை ஆண்டவர் ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்ற முடியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி விசுவாசிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த கால வழியில் ஆண்டுடைய கரங்களை ஒப்பு கொடுத்து, Come on everyone, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே வாயை தந்து ஒவ்வொருத்தர் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்னை பயன்படுத்துங்க, வாயை திறந்து அறிக்கை பண்ணுங்க, ஒவ்வொருத்தரும் வாயை திறந்து அறிக்கை பண்ணி, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு என்னை பயன்படுத்தும் ஐயா, என்னை பயன்படுத்தும் ஐயா என்று சொல்லி அவ்விதமா சொல்ல முடியா. தேவனுடைய ஜனமே, கடைசியா இந்த பாயிண்டோடு கூட நான் முடிக்க வருகிறேன். ஈவான் ராபர்ட்ஸ் 27 வயதான ஒரு வாலிபர், 11 வயதில் இருக்கும் பொழுது ஆண்டவரை தெரிந்து கொண்டார். படிப்பை நிறுத்திட்டு அப்போ கஷ்டத்தினால நிலக்கரி சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தார். நிலக்கரி வேலையில செய்துட்டு இருக்கும் பொழுது அவர் ரச்சிக்கப்பட்ட அந்த ஸ்பிரிட் எப்படி பாதுகாத்துக் கொள்றாரு, நேரம் கிடைக்கும் பொழுதுலாம் பைபிளை திறந்து படிப்பார் அந்த கரியில. அப்போ ஒரு முறை அந்த சுரங்கம் இடிந்து விழுந்து நெருப்பு உண்டான போது அவர் ஆசையோடு படிச்சிருந்த பைபிள் கூட எரிஞ்சிருச்சு சொல்லிட்டு வரலாறு சொல்லு. மிகவும் மன நொந்து அதுல இருந்து வெளியே வந்து ஆண்டவர் அவரை பயன்படுத்துற பாத்திரம் எப்படி உருவானது பெரிய காலம். ஆனா ஒரு நாள் அவர் வெளியில படிக்க போகும்பொழுது காலேஜ்ல ஆண்டவர் அவருக்கு தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்துல இவர் என்னன்னா, இவர் உயிர்ப்பிக்கப்பட்ட நிலவரத்தில் பாதுகாக்கப்படுற, பாருங்க உலகத்துக்கு காம்ப்ரமைஸ் பண்ணல, தன் கண்கள் மயங்கப்படுறதுக்கு இடம் கொடுக்கல, தன் கை கட்டப்படுறதுக்கு இடம் கொடுக்கல, தன்னோட மாவரைக்கிற அந்த பிசினஸ் தன் தேவையில்லாத காரியங்கள்ல போய் ஈடுபடுகிற அந்த காரியங்கள் இடம் கொடுக்காதனால காலேஜ்ல படிக்கும் பொழுது ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு முறை இவருக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். ஆனா அதுக்கு முன்பாக பரிசுத்தாவினர் அவரை பிரத்யட்சமாய் சந்திச்சிருக்கார். பல நாட்கள் இரவு 2 மணிக்கு எழுப்பி அப்படியே தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்துருப்பார். தேவனுடைய பிரத்யட்ச சமூகம் அவர் வந்து சத்தத்தை கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான அல்லது தேவனுடைய அதிசயமான சந்ததியை அவர் வந்து என்கவுண்டர் பண்ணிருக்கார். பல நாட்கள் நடந்தது. ஒரு நாள் அந்த வேல்ஸ் தேசத்தை ஆண்டவர் தம்முடைய கைகளில் பிடித்து இவர் கைகளில் கொடுக்கிறதாக ஒரு தரிசனத்தை பார்த்திருக்கிறார். அந்த தரிசனம் இவர் பார்த்த உடனே பல மணி நேரம் அந்த தரிசனத்திலே அப்படியே பிரகாசத்தில் இருந்திருக்கார். அவருடைய கண்கள் அப்படியே நிறைந்திருக்கிறது. அந்த தரிசனம் அப்படி ஆட்டி இருக்கிறது. அப்படியே அந்த தரிசனத்தில் இருக்கும் பொழுது பல மணி நேரம் அந்த தரிசனத்தை பார்த்து இவர் பூரிப்பாக்கி உடனடியாக அடுத்த நாளே அவங்களுடைய சபைக்கு வந்துட்டு பாஸ்டர்கிட்ட, இன்றைக்கு இந்த கூட்டத்தில் நான் பேசணும்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல அப்படிலாம் அலோட் பண்ண மாட்டாங்க. அந்த சர்ச்சஸ்லாம் வெல் ஆர்கனைஸ்டாக முன்னாடி யார் பேசணும் என்ன மாதிரி டைம் எல்லாம். இவர் திடீர்னு வந்து இப்படி கேட்குறாரு. இந்த வாலிபாதம் வாலிபாய் வெரி யங் ஏஜ் 27 தான். அப்போ என்ன பேசுவான்? ஆனால் பாஸ்டருக்கு புரிஞ்சு போச்சு, கர்த்தர் இவனுடைய ஆவியானவர் இவரோடு கூட சேர்ந்து ஏதோ செய்கிறாரு. நாம் இந்த நபரை சரியாக நம்ம ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவருக்கு இடம் கொடுத்து நான் முடிச்சிடறேன், அப்புறம் நான் இடம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த கூட்டெல்லாம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு ஈவான் ராபர்ட்ஸ் பேச போகிறாரு. கூட்டு முடிஞ்ச பிறகு கவனிக்கிறவங்க கவனிக்கலாம்னு சொல்லிட்டு 16 சகோதரிகளும் ஒரு வாலிபனும் அந்த கூட்டத்தில் முடிஞ்ச பிறகு இருந்தாங்க. முதல் பிரசங்கமாக ஈவான் ராபர்ட்ஸ் எந்த பிரசங்க நோட்ஸோ எந்த சோமன பிரசங்கம் இல்லாமல் தேவன் கொடுத்த தரிசனத்தில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீ பாவியாக இருப்பா என்றால் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால பாவம் மன்னிப்புகின்ற அறிக்கை பண்ணி மனம் திரும்பு. நீ விசுவாசியாக இருப்பா என்றால் பரிசு தாவி நிறைவு நாள் நிரப்பப்படுகின்ற இந்த 2 பாயிண்ட் தான் அவருடைய பிரசங்கத்தினுடைய பின் பாயிண்ட்.
எப்பொழுதும் விசுவாசிகளை பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட முடியாது. அந்த முதல் கூட்டத்திலேயே அந்த 16+1 பேரும் ரட்சிக்கப்பட்டு எல்லாரும் எழுந்து இயேசுவை அறிக்கை பண்ணி அவர்களை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டாங்களாம். அடுத்தது அப்படியே போய் 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 பக்கத்து வீட்டில் அந்த தேசம் முழுவதும் இந்த எடுப்புதல் தீ பரவி பரவி தேசம் எங்கிலும் ஆங்காங்கு ஜெபிக்கிறவர்களும் ஆங்காங்கு இவர் 7 நாள்ல கொஞ்ச நேரம் கூட டைம் இல்லாதவராய் எல்லா நேரம் ஜாம் பேக்ட் மீட்டிங்க நடத்தக்கூடியவர்களா இருந்தார். அந்த தேசத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு வரலாறு நீங்க இன்னும் விக்கிபீடியால போய் பார்க்கலாம், வேல்ஸ் ரிவைவல்ல போய் பாருங்க. அதுல ஒரு காரியம் என்ன சொல்றாங்கன்னா, அநேக லிக்கர் ஷாப் மூடிட்டாங்க, ஏன்னா ஆட்கள் இல்லை. கோர்ட்ரூம்க்கு ஜட்ஜ் ஒரு முறை போகும் பொழுது அவருக்கு ஒயிட் கிளவுஸ் கொடுத்து கை தட்டினாங்களா, ஏன்னா அன்றைக்கு கோர்ட்ல எந்த விதமான கேஸும் வரல. அந்த மாசத்துல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரங்க வந்து வேலை இல்லாம, போலீஸ்காரங்களுக்கு ரெண்டே வேலை தான், கிரைமை கண்ட்ரோல் பண்ணும், கிரௌட கண்ட்ரோல் பண்ணும். இப்போ கிரைம் ரேட் 0 ஆயிட்டு வேலை இல்லை, அவர்கள் போய் ஆட்களை எங்க வராங்க, சபைக்கு வராங்க, இந்த கூட்டங்களுக்கு வராங்க. அப்ப அங்க போய் போலீஸ்காரங்க பண்ணாங்க. போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா, போலீஸ்கார் தங்களில் அழகாக பாடக்கூடியவர்கள், காஸ்பல்ல யூனிஃபார்ம் ட்ரெஸ்ல அவர்கள் போய் காஸ்பல் சிங்கிங் பண்ணக்கூடியவர்களா இருந்தார்கள். குடிக்கார ஹஸ்பண்ட்கள் வீட்டுக்கு ஒரு பெண்ணை எடுத்துட்டு போறது கூட இல்லாத காலகட்டத்துல இப்போ முழு சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு போற அந்த காலகட்டத்துக்கு அந்த மாதிரி ஒரு காரியத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் ஒரு மனிதனுடைய ஜபத்தினால, எழுப்புதலினுடைய வேகத்தினால ஆண்டவர் கட்டளையிட்ட ஆசீர்வாதங்கள். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா அவங்களோட இருதெல்லாம் எப்படி இருந்து பாருங்க. இவான் ராபர்ட்ஸ் ஒரு முறை விலகிட்டார் அப்படி, ஏன்னா ஜனங்கள் எழுப்புதல்ன்னு சொல்லிட்டு என்ன அவர்கள் தேடுறாங்க, என்ன இல்லை என்னை உண்டாக்குன தேவன் தான் எழுப்புதலை கொடுக்குறாருன்னு சொல்லி ஒரு மறைமுகமான இடத்துக்கு போய் யாரும் அறியாத இடத்துக்கு அப்படி உட்காந்துட்டாங்க. அவர் வல்லமையா பிரகாசித்த நாட்கள் அப்படிப்பட்ட வாலிபர்களை ஆண்டவரின் சரித்திரம் 1904 ஆண்டவர் பயன்படுத்தின பாத்திரத்தை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு கூட கர்த்தர் என்னை அப்படி பயன்படுத்துவார் என்றால், இங்க இருக்கிற வாலிபர் தம்பி தங்கச்சி மாற்ற வேண்டும். கத்திர இந்த வசனங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து உயிர்ப்பிப்பாராக. மெல்லர் முழங்கால இருப்போம்.